உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கிரகமே மாறிக்கா? ஏன் கலைக்க மாட்டேன், ஏன் கலைக்க மாட்டேன். நீ நீங்கள் கலைச்சுட்டு இருப்பீங்களா? அப்போ எங்களுக்கு வீட்டில் எல்லாம் பிரச்சனையாக இருக்கு. நீ அது அதை காசு கொண்டுந்தனியா? காசு ஒரு நல விடு, அது முடிஞ்சா முடிஞ்சதானே. உதவி செய்து போட்டு உனக்கு நான் காசு உதவி செய்து போட்டு உன்னால் எனக்கு வீட்டில் பிரச்சனை. பிள்ளைகளோட இருக்கலாம் இருக்குது, மனுஷியோட இருக்கலாம் இருக்குது. மனுஷன் என்றாலும் பிரச்சனையில நான் இடையில சமாளிச்சிருவேன். பிள்ளைகளை சமாளிக்கலாம் இருக்கு. என்னால் என்ன பிரச்சனை சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த காசை தான், அந்த காசால் வீட்டில் இருக்கலாம் இருக்கிறாப்பா. இல்லை என்ன காசு காசுன்ட்டு நிற்கிறீங்க? அப்போ நான் என்ன அந்த மனுஷன் 60 பேர்த்து செய்த தப்பா ஒரு சர்ப்ரைஸாக மேல் வீட்டுக்காரனும் சேர்ந்து நானும் சேர்ந்து வீடு வீட்டுக்காரன் நானும் சேர்ந்து சரி நாங்கள் ஆக்களை கூப்பிட்டு அவையவை கூப்பிட்டு மூலம் அடித்து மியூசிக் குரூப்பாக கூப்பிட்டு ஆக்கிட்ட எல்லாம் மொய் வேண்டி சொந்தம் பந்தவன சொல்லி செய்தான். அப்படி செய்ய இல்லைண்ணா, நீ எப்படி செய்தியோ என்ன மாதிரி செய்தியோ எனக்கு பற்றி அதை பற்றி கதை இல்லை. தையா இப்போ மனுஷன் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இந்த டெலிஃபோன் அடித்து தாரன். நீ கதை கதை நீ கதை நீ ஒரு பதிலே சொல்கிறாப்பா. நான் கதை லைன் போகுது. ஓ அக்கா, ஓ அக்கா சும்மா இருக்கீங்களா? ஓ நான் அவடா நிற்கிறேன். ஓ அக்கா, ஓ இல்லையாக்கா என்ன அக்கா, நான் நான் அப்படி செய்ய மாட்டேனாக்கா. என்ன நடந்தேன்டாக்கா? ஓ இல்லை இல்லையாக்கா, நான் அவர் தந்த உண்மையாக்கா. ஓ அவர் மேல் வீடுக்காரனும் கீழ் வீடுக்காரனும் சேர்ந்து சும்மா ஓமக்கா எனக்கு ஏலாங்கடாக்கு. ஓ அவங்க வந்தாலும் சும்மா இருந்து பழகினதால அண்டைக்கு வந்தவங்க என்ன கொரோனா வந்து போயிட்டாம்போது அண்டையிலேருந்து ஒரு இருமலும் காய்ச்சலுமாக்கா. 3 பார்த்துன்னு ஏலாங்கிறது இப்போ வந்து ஆஸ்பத்திரி போய் காட்டு அவன் 14 இருக்க சொல்லியிருக்காங்கக்கா. ஓ அந்த காட்டினா இப்போ இப்போ இருமல்லானாக்கா. நான் ஒன்று அம்மா ஓமக்கா இல்லையா, நான் தான் தாரனாக்கா தருவனாக்கா. ஓ ஒரு மாதம் போகிறாக்கா. ஓமக்கா என்னக்கா முடிஞ்ச போகிறாக்கா. சரி அடுத்த மாதம் தாரணா. சரியாக்கா நன்றியாக்கா. ஆமாம் தெய்வம் அக்கா அண்ணியா தெய்வம் என்னக்கா. ஓ அண்ணன் அக்கௌண்டோ ஓமக்கா கொரோனா சாப்பாடுண்டு வேண்டி இந்த பாலும் பழம் அதுலன்னு சொல்லி சாப்பிட வேண்டி அண்ணனை கொடுத்து கொண்டு வா. சரியாக்கா நன்றியாக்கா. ஏண்டாக்கா இது நீங்கள் தெய்வமாக்கா இல்லை அவட்ட கொடுக்குறேன் அவட்ட சொல்லுங்க 50 வேண்டியதான் சொல்லி பாலும் பழங்களும். இப்போ நீ அவளுக்கு என்ன சொன்ன? நீ கொரோனா வருத்தம்மா உண்மையாவா? ஆறு சொன்ன உண்மையாண்டு கொரோனா எனக்கு வந்து ஜே கொரோனா எங்களை கட்டி வந்து 1 ஆச்சு. நான் பச்சை அடித்தா கொரோனா இங்கே நிற்குது, பச்சையாக போனது இங்கே எனக்கு ஈரல்ல உள்ளுக்க விடுதலை இறங்குறதுக்கு இல்லை உள்ளுக்க சண்டை கணக்கு மாறி மாறி. என்னை விட வடிவாக நடிக்கிறேடா, நானே நடிக்கிறதான். என்னை விட நீ வடிவாக நடிக்கிற நடிக்கிற விட்டுட்டு அக்கா சொன்ன 50 தான் நான் ஜாமம் பண்ணி கொடுத்தோம். என்ன காசு வேடா? அப்படியே உனக்கு காசு தாரத்தாலே எனக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உனக்கு? எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நாங்கள் 2 சண்டை பிடிக்கிறாப்பா. புள்ள பார்த்துட்டு பிள்ளை மரியாதையே தருது இல்லை என்ன உன்னாலே எனக்கு நெடுக்க பிரச்சனைடாப்பா. மனுஷியோட தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு புள்ளையோட என்ன பிரச்சனை? நான் இறங்கவே இறக்கவா ஆகல. உன்னோட சேர்ந்து திரியறதால எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறாப்பா. என்ன பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து முந்தைய இந்த சொல்லு கட்டுனு இந்த கையுக்கு நின்றாங்க. இன்றைக்கு மனுஷிக்கு முன்னாலே நான் சண்டை பிடிக்கிறதுனால பிள்ளைகள் பார்த்துட்டு எனக்கு மரியாதை தாராங்க இல்லைடாப்பா. என்ன விடுறாப்பா? மூத்தவன் எத்தனை மணிக்கு வரான் தெரியுமா? 3 வரான் சாமத்தில். எங்கே ஊற்று யாருக்கு தெரியும்? ரெண்டாவது கேட்டோடனே எடுத்து கேட்குறான். 9 வரான் தமையமாரை பார்த்துட்டு அவள் பொட்டியோட கதைக்கலாம் இருக்கு. எப்படி எப்படி என்ன எப்படி அப்பா அப்பான்னு ரெஸ்பெக்ட் பண்ண பிள்ளைகள் இன்றைக்கு மதிக்கிறது இல்லை. ஏன் சொல்லுவாப்பம் உன்னோட சேர்ந்து திரிக்கிறதால எந்த பேர் போகும் பாத்தியா? உண்ட வீட்டில் குடிக்காத உண்ட வீட்டிலேயே இவ்வளோ பிரச்சனை இருந்தா குடிக்கிற எந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்து அதுக்காக வேண்டி தான் நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறேன். இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் குடிக்கிறேன். அப்படியே எனக்கு குடின்னு சொல்லிக்கா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கு வளமையாக 7 என்று ஒன்று அந்த இடத்துக்கு வந்துடுவேன். ஒரு நாள் போத்தில் எடுக்கலைனா போல நீ எப்படி உழவை பார்த்துட்டு அங்கே அந்த பக்கம் வரவும் இல்லை போனும் எடுக்கல என்ன ஆக்கல் நீங்கள் இந்த குடிக்கதை விடுவாப்போம் இல்லை குடிக்க விட்டு இந்த புள்ளியல் தகவல் சொன்னேன் இல்லோ புள்ளியல் தகவல் என்ன புள்ளியில் என்னென்று வளர்க்குற நீ புள்ளியில் உன்னை விட நான் குடிகாரன் எந்த வீட்டில் வந்து புள்ளியில் பாரு இப்படி இருக்கான்னு கேட்டு தந்த வரைக்கும் எங்கேடா போயிட்டு வரேன்னு கேட்டு அந்த இடத்துல நின்று பா சொல்லுவான் பெரியவன். சின்னவன் அதே மாதிரி தான் வெள்ளி செவ்வா மரக்கறி சரியும் வெள்ளி செவ்வா மரக்கறி சாப்பிட்றாங்க அப்படி தான் நான் பழக்க வச்சுக்கேன். ஆனால் நான் வச்சு சாப்பிடுவேன் புள்ளியில் அப்படி தான் அவன் பள்ளிக்கூடத்தில் கண்டினில் ஊடி
செவ்வாயும் பள்ளி மறக்கிறதையும் சாப்பிட்றான். சலாட்டு தான் சாப்பிடலாம், தனியாக சலாட்டும் சாப்பிடலாம். சின்னவன் பெரியவன் வளமாத்தான். நாங்கள் குடிகாரலான்டாப்பா, ஆனால் பிள்ளைகள் அப்படி வளர்ந்துருக்கேன் நாங்கள். நீங்கள் பணத்தை வச்சுட்டு பகாட்டை வளர்ந்துருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைய வச்சு என்ன வளர்க்குறீங்க, எங்கள் பிள்ளையோ உங்களோட பிள்ளைய ஒப்புட்டு பாருங்கப்போ. குடிகாரன் வீட்டில் போய் குடிகாரன் பிள்ளை கோயிலுக்கு போனால் அந்த அந்த பிள்ளை ஒதுக்கி வைக்கிறது, ஒரு சவசங்கிலுக்கு போனால் அந்த பிள்ளையை ஒதுக்கி வைக்கிறது, அவன் மனுஷ பிள்ளை ஒரு மாதிரி கொஞ்சம் விளக்கிறவா பார்க்கறது, அவனும் அப்படி பார்க்கறது. மற்ற அவன் வீட்டில் போய் சம்பந்தங்கள் கல்யாணங்கள் பேசப்படாது, ஏன்னா அவன் குடிகாரன், அவன் வீட்டில் ஒன்றும் இருக்காது, அவனோட சேர்த்து வச்சுக்க மாட்டான் பிள்ளைகளுக்கு, அவன் குடிச்சிருக்கான் அப்படி நினைக்காதீங்க. சரியோ எங்க ரோட்டில் போனோன்னா இங்கே அவட்ட மனுஷி அவன்கிட்ட குடிகாரன்டா என்ன பேர் சொல்லாங்க குடிகாரன்ட்டு தெரியும் என்ன அவ்வளோ ஒத்துக்கு. நீங்கள் நான் சேர வேலை என்ன தெரியுமா, அவனுக்கு நான் சேர வேலை என்ன தெரியுமா, நீ வேலையை போறியே அடைக்கு நான் வேலையை போகணும், அனுப்பேன் போய் கொண்டாந்து என் மனுஷன் பிள்ளையும் வேலையை போகுது, அவன் போய் இருந்துட்டு வரவே ஒரு கரையில் இருந்து வரவே மனுஷி பிள்ளையால் வேலையை போகுது. ஆ மனுஷி பிள்ளையால் கஷ்டப்பட்டு வேலை செய்து உனக்கு குடிக்கிறதுக்கு உதவி செய்துகள், ஆனால் நீ வேலையை போகிறன்னு சொல்லாது. நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் நான் அந்த குடிக்க வேண்டாம் என்ன வேலைன்னு சொன்னா நான் சீக்கிரம் வேலைன்னு நினைமா 60 கிலோ கல் தூக்குறேன், நீ தூக்குவியா? ஏன்னா தூக்க நாய் நோவும் கை நோவும் அதுக்காண்டி தான் இரவு வந்து குடிச்சிட்டு படுக்கிறனாங்க உடம்பலுப்பு இல்லாமல் படுக்கிறதுக்கு. சரியோ இஞ்சிவா, எனக்கு குடியை பற்றி நீ எனக்கு வாவப்படுத்தாது. ஆ இங்கே ஃப்ரான்ஸில் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க எல்லாரும் எடுத்துலும் கையுமாவா திங்கிறாங்க. ஆ அவங்க தங்களோட வேலை தங்களோட இது எல்லாத்தையும் கணக்காக வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீ குடிச்சு குடிச்சு உனக்கு நான் உதவி செய்து நான் இன்றைக்கு இந்த மனுஷ பிள்ளைகள்கிட்ட பேச்சு பண்ணிட்டுருக்கிறேன். ஆ இந்த பிள்ளைகள் சொல்வழி கேட்குது இல்லை இல்லை என்ன சொன்னால் நீ ஊருக்கு செய்திருக்கிறேன்னு சொல்லி நீ தண்ணி அடித்தாலும் மனுஷ பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆ உன்னால் நான் சந்தோஷமாக இல்லை வீட்டில். ஆ நோமலாக இன்றைக்கு மனுஷி அடிச்சு கேட்குறது மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும், ஆனால் இதுவரைக்கும் இன்னும் கேட்கல. வர உன்னால் எந்த வீட்டில் விரிசல் வருது உன்ட குடும்ப பிரச்சனைக்கு என்னாலாம் என்னாலாம் வருதுன்னு சொல்லி. சரியோ உன்ன போல நானும் எந்த குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்தது, ஒரு பிரச்சனை வரைக்கும் நான் தலையடி தாங்க வேலையா வரைக்கும் பிரச்சனை குடிக்கப்படாது தும்பத்திரி எடுத்தேன் புட்டிச்சான் உண்டு மனுஷியும் பிள்ளையும் சும்மா பூனை பயந்து பயத்தில் அதே மாதிரி படுத்துக்கிறது மூலவழியை அப்பான்னு யோசனோ குடிக்க ஒரு மரியாதை கண்டு ஒரு பட்டு நாளில் குடிக்காட்டியும் குடிச்ச வாய்ப்பு அடிச்சு போகும் அப்போ மனுஷி பிள்ளைங்க மரியாதை இருந்துச்சான். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க எந்த நேரமும் ஒரு ஆளும் தனித்த குடிச்சிருந்தாங்க இருக்கோ அவங்களுக்கு மனுஷி உள்ள அடிக்குது அது அப்படி நடக்குது. இஞ்சவா இப்போ நீ என்ன சொல்ல வர, நாங்கள் அடிச்சு தான் வளர்க்குறோம் பிள்ளையில. சரியா இன்றைக்கும் அப்படி தான் வளர்க்குறோம். நீங்கள் பொலுசுக்காரன் அடி பொலுசுக்கு பிடிச்சிப்பான் பொலுசுக்கு அடிப்பாங்க பொலுசுக்கு போனால் 3 மாதம் 6 மாதம் போய்ட்டு திரும்பி வருவோம், திரும்பி வந்து அடிக்க தான் போகிறோம் பிள்ளையில. சரியோ எங்களை பிடிச்சி அங்கே ஊருக்கு அனுப்ப போகிறோம் இல்லை இந்த வச்சுக்க போகிறேன் எங்கே உண்ட கதையை கேட்டேன்னு சொன்னால் நான் மனுஷி பிள்ளையில போய் எடுத்து அடி அடி அடினா அடிச்சு போடுவேன். இல்லை பிள்ளையில அன்பாக பழக்கணும்டா, அதிகாரம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மனுஷன் மனுஷன் சண்டை பிடிச்சா பிள்ளைகள் எங்களை மதிக்காது. நீ சொல்கிற 100 உண்மையாகும். ஒரு குடும்பத்தில் மனுஷன் மனுஷன் சண்டை பிடிக்க பிள்ளைகள் பார்த்துட்டு இருந்தால் அந்த பிள்ளைகள் கடைசி தான் தாயப்பனுக்கு மரியாதை கொடுக்காது. இது உண்மையாப்பா, 100 உண்மை. நீ ஒன்றும் செய்ய வேணாம், எனக்கு இந்த தலை கட்ட தலை அடிக்குது. ஒரு பூத்தோட வேண்டியதான் வாங்கட்டு வா. Thank you.